ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிகே. நான் உங்களை இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஷோ இன்றைக்கி காட்ட போகிறேன். லேசர் ஷோ, வாட்டர் லேசர் ஷோ. இதுவே இது வந்து இங்கே வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, இங்கே துபாய் ஃபெஸ்டிவல் மால் கிட்டே. இப்போ டே டைமில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நைட்டில் தான் ஷோ நடக்கும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த சென்டர் பார்ட், ஸோ நிறைய அந்த இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நிறைய அந்த வாட்டர் அடிக்கிறதுக்கான அந்த சிஸ்டம்லாம் இங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க. செமையாக இருக்குது, பெரிய ஏரியா ஃபுல்லாக நம்மளுக்கு அப்படியே இந்த தண்ணியிலே வந்து நம்மளுக்கு ஒரு வாட்டர் ஷோ காமிக்க போகிறாங்க. அதில் வந்து லைட்டை வச்சு தண்ணியோட தண்ணி ஃபோர்ஸ் அடிக்கும் ஷவர் மாதிரி. ஸோ அதிலே வந்து நம்மளுக்கு லைட் ஷோ காட்ட போகிறாங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது நான் காமி. அங்கங்கே பாட்டு ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த லைட் டவர் கிட்டலாம் எல்லாத்துலேயும் ஸ்பீக்கர் இருக்குது போல. தான் துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி மால். ஸோ உள்ளே போய் மால்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் இருட்டாயிடுச்சுன்னா செமையாக இருக்கும் போல. நைட் ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வெயில் தான் இருக்குது. மால்குள்ளே போயிடலாம் நம்ம. மால்குள்ளே வந்துட்டோம். செமையாக இருக்குல்ல மாலு. நான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து மேலேருந்து காமிச்சிட்ருக்கேன். கிளியரெல்லாம் வியூ கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த ஏதோ டாய் ஷாப்ஸ் எல்லாம் சம்திங் இருக்கு. ஸோ நான் அப்படியே உங்களுக்கு மேலேருந்து காமிக்கிறேன். ஓ, ரெஸ்டாரண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ரைன் ஃபாரஸ்ட் ரெஸ்டாரண்ட்டுன்னு. பேட்ரி கார், சரி நம்மளுக்கு பேட்ரி கார் வேணா கூட பேட்ரி கார் யூஸ் பண்ணலாம். இங்கே யாராச்சும் வயசானவங்க இருக்காங்க இல்லை நடக்க முடியல அப்படின்னா நம்ம பேட்ரி கார் யூஸ் பண்ணிக்கலாம். பே பண்ணோம் பேட்ரி காருக்கு. ரைன் ஃபாரஸ்ட் கேஃபி ரெஸ்டாரண்ட் ஏதோ ஒன்று இருக்கு. வாங்க இந்த பக்கம் போய் பார்க்கலாம். இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு. ஷோரூம்லாம் இருக்கு. இல்லை அபாயா ஷோரூம் பர்ஃப்யூம்ஸ் ஃபார் லேடிஸ் போல. இது ஒரு நோவா சினிமாஸ் தியேட்டர் வேற இருக்குப்பா. தியேட்டரு நம்ம மாலோட சென்டரில் இருக்கும். சும்மா சீலிங் ரூஃப் டாப்லேருந்து செம்மையாக இருக்குல்ல. சுற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஒரே ரெஸ்டாரண்ட்ஸ் 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 தான். கீழே நிறையா பில்டிங் எக்ஸிபிஷன், நிறைய நியூ சிட்டிஸ்லாம் இங்கே வரும். ஸோ அதோட எக்ஸிபிஷன்ஸ்லாம் வைப்பாங்க. அது ஒரு மினியேச்சராக பண்ணி எக்ஸிபிஷன்ஸ்லாம் வைப்பாங்க. இந்த பக்கம் என்ன இருக்குது பார்க்கலாம் வாங்க. இந்த பக்கம் பர்ஃப்யூம் ஷாப் இருக்கு. ஐகேவோட அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஒரு ரோபோட்டிக் கேஃபி கேஃபிடேரியா. இது ஃபுல்லாக நம்மளுக்கு ரோபோட்டே சர்வ் பண்ணோம். எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே ரோபோட்டே ரெடி பண்ணி தரும். ரோபோட்டிக் கேஃபிடேரியா செம்மையாக இருக்குங்களா. நம்ம என்ன ஆர்டர் பண்ணுறோமோ அது அங்கே இருக்கிற அந்த சின்ன சின்ன ரோபோட் வந்து நம்மளுக்கு சூப்பராக இது பண்ணி தரும். நம்ம டேபிளுக்கு சர்வ் பண்ணிட்டோம் செம்ம சின்ன சின்ன ரோபோட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்படியே அந்தந்த டேபிளுக்கு அழகாக கொண்டு வந்து கொடுத்துரும் போல. இங்கே பாருங்க. சம செமையாக இருக்குது. எல்லாமே ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க போல்.
ரோபோட்ஸ்குள்ளே எல்லாமே ஃபீடாக இருக்குது. ஸோ என்ன வேணுமோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்க போகலாம் ஒரு ஒரு டேபிள்லையும். ஸோ இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம அந்த டிஸ்பிளேயில் ஆர்டர் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த ரோபோட் அந்தந்த டேபிளுக்கு கொண்டு வந்து அழகாக கொடுத்துரும். சூப்பரில்ல. சரி ஓகே, நம்ம வாங்க வெளியே போகலாம். இங்கே தான் நம்மளுக்கு அந்த ஷோ நடக்க போகுது. சின்ன பசங்கள்லாம் அழகாக காரில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க, சின்ன சின்ன குட்டி காரில். ரொம்ப சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் அவங்க அப்பாங்களே உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே இருந்து தான் அவங்க அப்பா வச்சு ஓட்டிகிட்டு இருக்காரு அந்த குழந்தைய. இங்கேருந்து தான் வர நம்ம ஷோ பார்க்க போகிறோம், லேசர் ஷோ. ஸோ நைட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு செம்மையாக இருக்கும். எல்லாம் குடும்பத்தோடு வந்திருக்காங்க. ஆரம்பிச்சிட்டாங்க, லைட்லாம் அப்படியே எரிய ஆரம்பிச்சிருச்சு, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். ஏன்னா அங்கங்கே லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஷோக்கு எல்லாம் ரெடி ஆகிட்ட மாதிரி எல்லாம் இதுலேயும் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. பாருங்கோ சவுண்டு உங்களுக்கு கிளியராக இருக்கா இல்லையான்னு தெரில, நான் கத்தி பேசுகிறேன்னா உங்களுக்கு கரெக்டாக கிளியராக இருக்கானான்னு தெரியல. இது வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் ஷோ, இது வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஷோ. இங்கே இந்த மாதிரி ஷோ பண்ணி
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.